எதிர்வரும் ஏப்ரல் 15 தேதி 2022 மலேசிய குடும்ப எவரெஸ்ட் மலையேறும் நடவடிக்கையில் 10 பேர் பங்கேற்கவிருக்கின்றனர். கடல் மட்டத்திலிருந்து 8848 உயர மீட்டர் கொண்ட எவரெஸ்ட் மலையை ஏறும் போது பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்று எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மலேசியரான டத்து என் மோகனராஸ் தெரிவித்தார். கை பூரா வந்து ஃப்ராஸ்ட் பைட்டு, அவலான்ச் பனிப்பாறை வந்து சில நேரத்தில் இடிஞ்சி விழுவோம். இந்த மாதிரி சவாலெலாம் இருக்கும். சில நேரத்தில் சூழ்நிலை உடம்பு ஃபுட் பாய்சனிங் வரும், அப்புறம் கண்டினியூ பண்ண உடம்பு வீக்காகும், இப்படின்னு நிறையா இருக்கும். அப்புறம் அந்த நடக்கும்போது ஏணி போட்டிருப்பாங்க, அந்த குழியிலாம் அந்த இதெல்லாம் வந்து கயிறு தான் கட்டியிருப்பாங்க. அங்கே வந்து ரொம்ப பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை, அதுவும் வந்து சில நேரத்தில் வந்து நழுவிடும். ஸோ இந்த மாதிரி பாதுகாப்புக்கு வந்து அவங்க மொதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். இவ்வாறு பல்வேறு சவால்கள் எதிர்நோக்கும் பட்சத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் அவர் கூறினார். டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். அவங்களுக்குள்ள வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுன்னா டீமாக போகணும், என்றைக்கும் ஒத்துமை இருந்தால் தான் இது வந்து சாதிக்க முடியும். இந்நிலையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் உட்பட 10 பேர் பங்கிந்த எவரெஸ்ட் மலையேறும் நடவடிக்கை கோவிட் 19 நோய் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டன.